உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹாய் கைஸ், இந்த வருஷம் தீபாவளிக்கு ரெண்டு மிகப்பெரிய படங்கள் கிளாஷ் ஆகுது. ஸோ பிகில் அண்ட் கைதி அப்படின்னு ரெண்டு படம். ஸோ பிகில் படம் சோலோவாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷனில் கார்த்தி அவர்களுடைய கைதி படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா மாசாக இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து இந்த படம் தீபாவளி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சண்டே வருது இல்லையா, ஸோ சண்டேவே இந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லை ரெண்டு நாள் முன்னாடி ரிலீஸ் ஆகுமா, ஸோ எந்த படம் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகும் எந்த படம் சண்டே ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருந்துச்சுங்க. ஸோ இன்றைக்கி சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு படக்குழுவினருமே பார்த்தீங்கன்னா அந்த படங்களுக்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியிருக்காங்க. எஸ், 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா கைதி படக்குழுவினர் சொல்லியிருந்தாங்க இந்த படம் 25 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத ஒரு புது போஸ்டோட பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிருந்தாங்க. ஒரு விலங்கு கிங்கிட்டு கார்த்தியா கிட்ட அவருடைய பொண்ணு அப்படின்ற மாதிரி. ஸோ ரெண்டு பேரும் இருக்க மாதிரி ஒரு புது போஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த கைதி படக்குழுவினர் ஷேர் பண்ணி 25 வேர்ல்டு வைட் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு பிகில் படக்குழுவினர் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டா. நம்ம அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது போஸ்டரோட போடுறா வெடிய அப்படின்ற மாதிரி அக்டோபர் 25 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத ஒரு புது போஸ்டரோட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கெஸ் பண்ண மாதிரி தான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் 24 அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஆல்ரெடி அங்கே ப்ரீமியருக்கான டிக்கெட்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதனால 3 நாள் டிஃப்ரென்ஸ்லாம் ப்ரீமியர் ஷோ போட மாட்டாங்க. ஸோ 24 அங்கே யூஎஸ்ஏல போடுறாங்க அப்படின்னா 25 தான் இங்கே ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளுடைய கெஸ் படி பார்த்தீங்கன்னா இப்போ படக்குழுவினரும் அஃபீஷியல் சைட்லேருந்து 25 தான் இந்த பிகில் படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வெள்ளிக்கிழமை 25 கார்த்தி அவர்களுடைய கைதி, இன்னொரு பக்கம் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய பிகில். சோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கான்செப்ட் தான், டிஃபரண்டான கான்செப்ட் தான். பிகில் மற்றும் கைதி அப்படின்னு இந்த ரெண்டு படங்களுமே டிஃபரண்டான ஜெர்னல் இருக்கக்கூடிய ரெண்டு மிகப்பெரிய படங்கள் தாங்க. ஒரு பக்கம் பிகில் படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அட்லி மற்றும் தளபதி விஜய் இவர்கள் ரெண்டு பேரும் காம்போல வரக்கூடிய 3வது படம் அப்படின்றதே ஒரு ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாம உமன்ஸுக்குன்னு ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இந்த படத்துல சில கண்டென்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ உமனுக்கு டெடிகேட் பண்ணக்கூடிய வகையில ஒரு ஃபுட்பால் கோச்சா, அதுவும் உமன்ஸ் ஃபுட்பால் கோச்சா தளபதி விஜய் அவர்கள் நடிக்கிறாரு. அதுவும் 3 கேரக்டர், மைக்கேல், ராயப்பன், பிகில் அப்படின்னு 3 கேரக்டர்ல நடிக்கிறாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டியா இருக்கு. அதனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வேற லெவல்ல இருக்கு. இன்னொரு பக்கம் கைதி படத்துக்கான எதிர்பார்ப்பு எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கைதி படத்துல நம்ம கார்த்தி அவர்களை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரா கெட்டப்ல பார்க்க போறோம் இல்லையா. சோ அதனாலே ஒரு மிகப்பெரிய கியூரியாசிட்டி இருக்கு. சோ நடுவுல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சாமா, ஒரு சாக்லேட் பாரியமான கேரக்டர் தான் கார்த்தி அவர்கள் நடிச்சிருப்பாரு. இப்பதான் அந்த பருத்தி வீரன்ல எந்த மாதிரியான ஒரு கார்த்தியை பார்த்தோமோ அந்த மாதிரி தாடியும் தப்பட்டையுமோ ஒரு ரஃபான ரூடான கார்த்தியை இந்த கைதி படத்துல பார்க்க போறோங்க. சோ ட்ரைலர்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் மாசா இருந்துச்சு. படம் முழுக்க பாத்தீங்கன்னா நைட்லயே எடுக்கப்பட்ட படம் அப்படின்றதும் கூடுதல் பிளஸ். ஒரு படத்துல கதை எப்படின்னா நைட் ஆரம்பிச்சு பகல்ல முடியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குமாமா. படத்துல ஹீரோயினே கிடையாது, படத்துல பாடலும் கிடையாது. சோ அப்பா மற்றும் மகள், சோ ஜெயிலுக்கு போன ஒரு கைதி வெளியே வந்து தன்னுடைய மகளை பார்க்கணும் அப்படின்னு ஏங்குற ஒரு படம். ஒரு சென்டிமெண்டலாவும் ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பிரிமெண்டல் ஒரு முயற்சி தான் இந்த கைதி படமும். சோ ரெண்டு படங்களுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. சோ ஒரு படம் 25 ரிலீஸ் ஆகி இன்னொரு படம் 27 ரிலீஸ் ஆனா கூட தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ரஷ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ ரெண்டு மிகப்பெரிய படங்களுமே ஒரே நாள்ல கிளாஷ் ஆகுது அப்படின்னும் போது சோ வேற லெவல்ல இருக்க போகுது. சோ 25 தீபாவளி மாதிரி தான் தியேட்டர் எல்லாம் காட்சி அளிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. சோ இப்போ உங்களுடைய சப்போர்ட் எந்த படத்துக்கு? சோ கார்த்திக் அவர்களுடைய கைதி படத்துக்கா இல்ல தளபதி விஜய் அவர்களுடைய பிகில் படத்துக்கா? இந்த ரெண்டு படங்கள்ல எந்த படம் ஜெயிக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்தை கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க